ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஜானாஞ்சலசலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏனா தஸ்மை ஸ்ரீகுருவே நமஹ. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டா பூதலே ஸ்ரீமதே ஜயபதாகா ஸ்வாமிதி நாமினே. நம ஆச்சாரிய பாதாய நிதாய கிருபா பிரதாயினே கௌரகதா தாமதாய நகர கிராமதாரினே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டா பூதலே ஸ்ரீமதே பக்திவிதாந்த ஸ்வாமிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாஷாதே ஸ்தாரினே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரவாக்தவிருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரீடிங் ஃப்ரம் இன்றைய தினம் நாம் வந்து பகவத்கீதை 15வது அத்தியாயம் 20வது பதத்தை படிக்கலாம். இதி குஹ்யதமம் ஷாஸ்திரம் இதம் உக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் சியாத் கிருத்தக்ருத்யஸ் பாரதம். மொழிபெயர்ப்பு பொருளுரை அ ச பக்திதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபா ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய். வேத சாஸ்திரங்களின் மிக மிக ரகசியமான பகுதி இதுவே. பாவமற்றவனே, தற்போது என்னால் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை புரிந்து கொள்பவன் அறிஞனாவான், அவனது முயற்சிகள் பக்குவத்தை அறியும். பொருளுரை இதுவே எல்லா சாஸ்திரங்களின் சாரம் என்று பகவான் இங்கே தெளிவாக விளக்குகின்றார். முழுமதற் கடவுளால் கொடுக்கப்பட்டுள்ள இதனை உள்ளது உள்ளபடி ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அவன் திவ்ய ஞானத்தில் அறிவுடையவனாகவும் பக்குவமானவனாகவும் ஆகின்றான். வேறு விதமாக கூறினால், பரமபுருஷ பகவானின் இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு அவரது திவ்யமான தொண்டில் ஈடுபடுவதால் ஒவ்வொருவரும் ஜட இயற்கை குணங்களின் எல்லா களங்கங்களிலிருந்தும் விடுதலை பெற முடியும். ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதற்கான வழிமுறை பக்தி தொண்டேயாகும். எங்கெல்லாம் பக்தி தொண்டு இருக்கின்றதோ அங்கே அதனுடன் ஜடக்களங்கங்கள் இருக்க முடியாது. பகவானுக்கான பக்தி தொண்டும் சாக்ஷாத் பகவானும் ஒன்றே, ஏனெனில் இரண்டும் ஆன்மீகமானவை. பக்தி தொண்டு முழுமுதற் கடவுளின் அந்தரங்க சக்தியில் நடைபெறுகிறது. பகவானை சூரியனுக்கும் அறியாமையை இருளுக்கும் ஒப்பிடுகின்றனர். எங்கே சூரியன் இருக்கின்றதோ அங்கே இருளை பற்றிய கேள்விக்கு இடமே இல்லை. எனவே அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் சரியான வழிநடத்தலின் கீழ் எங்கெல்லாம் பக்தி தொண்டு ஆற்றப்படுகின்றதோ அங்கு அறியாமையை பற்றிய கேள்விக்கு இடமில்லை. இந்த கிருஷ்ண உணர்வினை ஒவ்வொருவரும் ஏற்று பக்தி தொண்டில் ஈடுபட்டு அறிவுடையவனாகவும் தூய்மையானவனாகவும் ஆக வேண்டும். கிருஷ்ணரை புரிந்து கொண்டு பக்தி தொண்டில் ஈடுபடும் இந்த நிலைக்கு வரவில்லை எனில் சாதாரண மனிதனின் மதிப்பில் ஒருவன் எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும் அவன் பக்குவமான அறிவாளி அல்ல. அர்ஜுனனை குறிப்பதற்கான அனக என்னும் சொல் மிகவும் விசேஷமானது. எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபடாவிடில் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது கடினம் என்பதே அனக பாவமற்றவனே என்பதன் பொருளாகும். ஒருவன் எல்லா களங்கங்களிலிருந்தும் எல்லா பாவ செயல்களிலிருந்தும் விடுபட வேண்டும், பின்னரே அவனால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பக்தி தொண்டு தூய்மையும் சக்தியும் நிறைந்ததாக இருப்பதால் அதில் இதில் ஈடுபட்ட உடனேயே ஒருவன் தானாகவே பாவமற்ற நிலைக்கு வந்து விடுகின்றான். தூய பக்தரின் உறவில் பூரண கிருஷ்ண உணர்வில் ஒருவன் பக்தி தொண்டு ஆற்றும் போது அவன் அடியோடு அழிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. அவ்வாறு அவன் கடக்க வேண்டியவற்றில் மிகவும் முக்கியமானது இதய பலவீனம், முதல் வீழ்ச்சி. இந்த ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான விருப்பம். அந்த விருப்பத்தினால் ஒருவன் பரமபுருஷரின் திவ்யமான அன்பு தொண்டினை கைவிட்டு விடுகின்றான். இரண்டாவது இதய பலவீனம் என்னவென்றால், ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான தன்மையை அவன் அதிகப்படுத்தும் போது ஜடப்பொருள்களின் மீதும் அதன் உரிமையின் மீதும் அவன் பற்றுதல் கொள்கின்றான். ஜட வாழ்வின் பிரச்சனைகளுக்கு காரணம் இதயத்தின் இந்த பலவீனங்களேயாகும். இந்த அத்தியாயத்தின் முதல் 5 பதங்கள் இந்த இதய பலவீனத்திலிருந்து ஒருவன் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கான வழிமுறையை விளக்கின. மேலும் 6வது பதத்திலிருந்து இறுதி வரை அத்தியாயத்தின் மீதமுள்ள பதங்கள் புருஷோத்தம யோகத்தை விவாதிக்கின்றன. ஸ்ரீமத் பகவத்கீதையின் புருஷோத்தம யோகம் என்னும் 15வது அத்தியாயத்திற்கான பக்திவேந்தா பொருளர்கள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஸோ பகவான் கிருஷ்ணர் அவங்க இங்கே வந்து வேத சாஸ்திரங்களின் மிக மிக ரகசியமான பகுதி இதுன்னு சொல்கிறார். பாவமற்றவனே அப்படின்னு கிருஷ்ணரை அர்ஜுனனை பார்த்து பாவமற்றவனேன்னு சொல்கிறார்.
என்னால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த அறிவு வந்து மிக உயர்ந்தது, ரகசியமானதுன்றார். இதை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து அறிஞர்கள் என்று கிருஷ்ணரை சொல்கிறார். அவர் வந்து முயற்சிகள் பக்குவத்தை அறியும். ஸோ அவங்க வந்து ஆன்மீகத்தில் முன்னேறுவாங்க அப்படின்றார் கிருஷ்ணர். பகவத்கீதையே எல்லா வேதங்களின் சாரம் என்று நமக்கு தெரிஞ்சுதான். அந்த பகவத்கீதை எல்லா வேதங்களின் சாரம், அந்த எல்லா வேதங்களின் சாரத்திலையும் இது ரகசியமான அறிவு என்று சொல்கிறார். மிகவும் முக்கியமானது, ரகசியமானது என்ற கிருஷ்ணரை சொல்கிறாருங்க. அதான் பகவத்கீதை உண்மையுருவில் என்று புரூபாத் எழுதியிருக்கார். பகவத்கீதை ஆஸ் இட் இஸ் எப்படி உள்ளபடி நம்ம கிருஷ்ணரை வந்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே புரிஞ்சுக்கணும். உள்ளது உள்ளபடி ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் வந்து நம்ம எப்படி அவர் எப்படி இருக்கிறோ அப்படி புரிஞ்சுட்டா போதும். நம்ம கற்பனை பண்ணக்கூடாது, கிருஷ்ணர் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் கற்பனை பண்ணக்கூடாது. கிருஷ்ணரை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எப்படின்னா, இந்த சாஸ்திரங்கள் யாரால் எழுதியிருக்காங்கன்றதான் மெயின். சாஸ்திரம் வந்து எல்லாரும் எழுதக்கூடாது. பக்தர்கள் எழுதுகிற சாஸ்திரத்தை நம்ம வந்து பக்தி சாஸ்திரத்தை படிக்கலாம். பக்தி சாஸ்திரி என்ற கோர்ஸ் நம்ம இப்போ இதனால் பக்தி சாஸ்திரி கோர்ஸில் தான் இந்த பகவத்கீதை, லெட்டர் ஆஃப் டிவோஷன், பக்தி ரத்தாமிர சிந்து, உபதேச அமிர்தம், ஈஷோபனிஷத் போன்ற நாலு புத்தகங்களை நம்ம படிக்கிறோம். அதில் பக்தி இந்த இது பகவத்கீதையை படிச்சுட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா சாஸ்திரங்களை வந்து யார் எழுதுகிறாங்கன்றது முக்கியம். முக்கியம் பக்தர்கள் எழுதுகிற புத்தகத்தை நம்ம படிக்கலாம். ஸோ ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கணுன்னா மிக மிக கஷ்டம். அது புரிஞ்சுக்கணுன்னு நம்ம வந்து குரு மூலமாக குருக்கு தொண்டு செய்கிறப்ப தான் நம்ம ஆன்மீகத்தை புரிஞ்சுக்க முடியும். ஒரு வைஷ்ணவர்களை தொண்டு செய்யணும், வைஷ்ணவர்கள் தொண்டு செய்கிறப்ப தான் நம்ம வந்து ஆன்மீக விஷயங்கள்லாம் புரிய வரும். குரு வைஷ்ணவா எல்லாருக்கும் தொண்டு செய்யணும். சாது சாஸ்திர குரு மூணு பேருக்கு தொண்டு செய்யணும். சாதுக்களுக்கு தொண்டு செய்யணும், பகவத்கீதை போன்ற சாஸ்திரத்துக்கும் நம்ம தொண்டு செய்யணும், அப்புறம் குருவுக்கு தொண்டு செய்யணும். இந்த மாதிரி நம்ம தொண்டு செய்கிறப்போ நம்ம வந்து நமக்கு மேலும் மேலும் அறிவு வளர்ச்சி அடையும். ஆன்மீகத்தை நாம் முன்னேற்றம் அடைவோம். ஸோ பௌதிக ஜ்ஞானம் இருக்கிறது தற்காலிகமான ஜ்ஞானம். திவ்ய ஜ்ஞானம் என்பது ஆன்மீக ஜ்ஞானம். ஆன்மீக ஜானத்தை நம்ம வந்து வளர்த்துக்கிட்டோம்னா அது அழிவற்றது. ஆன்மீக ஜ்ஞானம் வந்து அழிவற்றது, திவ்ய ஜ்ஞானம் என்றது அழிவற்றது, பௌதிக ஜ்ஞானம் வந்து அழியக்கூடியது. ஜட வித்யா மாயார் வைத்பவ் தொமாரே பஜனேர் பாதான்ற பக்தினோ டாக்கூர் சொல்கிறார். இந்த பௌதிகமான கல்வி வந்து பௌதிகமான ஜ்ஞானம் வந்து தற்காலிகமானது, அழிய அதாவது துன்பங்கள் அதாவது நமக்கு வந்து ஆன்மீகத்தில் பக்தியில் முன்னேறத்துக்கு இது உதவாது. பௌதிக அறிவு நமக்கு பக்தியில் முன்னேறத்துக்கு உதவாது. இது வந்து நம்மளை கழுதை போல் உழைக்க செல்லும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பௌதிக அறிவு பெறணுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும். ரெண்டாவது அது படிச்சுட்ட பிறகு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வேலையை தேட வேண்டியதாக இருக்கும். நம்ம முதல்ல எங்கேயோ டாட்டா ஏதோ ஒரு படிக்கிறோம், பௌதிக கல்வி படிக்கிறோம், படிச்சுடணும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வேலை தேடுறோம். இந்த மாதிரி பௌதிக கல்வியில் நமக்கு வந்து நம்மளை கழுதை போல் உழைக்க செய்யுது. ஸோ திவ்ய ஜானம் நமக்கு திவ்ய ஜானம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆன்மீகத்தில் முன்னேறலாம். அறிவுடையவனாகவும் பக்குவமானவனாகவும் ஆகின்றான். திவ்ய ஜானத்தை நம்ம வந்து அறிவுடையவராகிறோம், அதாவது பக்குவமானவர்களாகிறோம். ஸோ நம்ம வந்து எப்போல்லாம் பகவான் கிருஷ்ணரை கொடுத்துருக்குற இந்த ஆன்மீக விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, இந்த திவ்யமான ஞானத்தில் நம்ம வந்து நிலைக்கிறோமோ, அப்போ வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சால் தான் நம்ம கிருஷ்ணரை தொண்டு செய்ய முடியும். அதனால தான் சாஸ்திரம் கிருஷ்ணர் யார் நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கிருஷ்ணருக்கு தொண்டு செய்ய முடியும் இல்லையா. ஸோ இந்த ஞானம் மிக மிக முக்கியம், வைராக்கியமும் முக்கியம். ஸோ கிருஷ்ணருடைய தத்துவத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். குரு தத்துவம் ஆத்மா பிரம்மேதி பரமாத்மேதி பகவானேசி தத் இந்த மூன்று விஷயங்களும் நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சால் தான் நம்ம வந்து அவர் தொண்டில் நம்ம வந்து ஈடுபட முடியும். அப்புறம் சம்பந்த அபிதேய பிரயோஜனம், நமக்கெல்லாம் பகவான் கிருஷ்ணனிடம் ஒரு சம்பந்தம் இருக்கிறது.
அந்த சம்பந்தத்திற்கு ஏற்றாற்போல் நாம் செயல்பட வேண்டும். பிறகு நாம் வந்து நமக்கு பிரயோஜனம், அதன் பலன் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பகவான் கிருஷ்ணனோட திவ்யமான தொழில் ஈடுபட்டதால் நம்ம வந்து இந்த மூன்று குணங்களிலிருந்து நாம் வந்து மூன்று குணங்கள் களங்கத்திலிருந்து நம்ம வந்து வெளியே வரலாம். சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணத்தின் களங்கத்திலிருந்து நம்ம வந்து விடுபட முடியும். எடையிற்கின் குணங்கள் வந்து சத்துவகுணம், ரஜகுணம், தமோகுணம். இந்த மூன்று குணங்களும் நமக்கு நம்மளை வந்து அசுத்தப்படுத்துது. இந்த மூன்று குணத்திலிருந்து நம்ம வந்து விடுதலை பெற வேண்டும். ஆன்மீகத்தை நம்ம வந்து புரிஞ்சு கொள்றதுக்கு வழிமுறை வந்து பக்தி உண்டு தான். நம்ம பக்தியில தான் நம்ம கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும். பக்தோசி சகாச்சேதி ரகசியமி ஏததுத்தமம். பக்தர்களுக்கு தான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தான் சொல்றார். அர்ஜுனன் வந்து பக்தன், இரண்டாவது நண்பன். அதனால இந்த ரகசியமான அறிவா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொல்றார். ஜட இயற்கை குணங்களின் எல்லா களங்களிலிருந்தும் விடுதலை பெற முடியும். எல்லா களங்கத்தையும் நம்ம வந்து விடுதலை பெறலாம். ஜட இயற்கை என்ற மூன்று குணத்திலிருந்து களங்கத்திலிருந்து விடுதலை பெறலாம். ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதற்கான வழிமுறை பக்தி தொண்டே ஆகும். ஸோ ஆன்மீகத்தை நம்ம அதாவது இந்த மூன்று குணத்தை தாண்டின விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னு நம்ம வந்து பக்தி தொண்டு செய்யணும். சத்துவம் ரஜஸ் தமஸ் இந்த மூன்று குணத்தை தாண்டியதை தான் பக்தி தொண்டு. ஹரே கோலோக்கர பிரேமதன ஹரிநாம சங்கீர்த்தனா. இது பகவான் கிருஷ்ணரோட ஹரிநாம சங்கீர்த்தனை வந்து ஆன்மீக லோகத்திலிருந்து வருகிறது. ஸோ பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து சேவன் முக்கே ஹே ஜிஹ்வாது சுவயம் எவ ஸ்புரத்தியதா. பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும், முதல்ல அவரை பற்றி புகழணும், அவரை பற்றி பாட வேண்டும், அவரது நாமத்தை உச்சரிக்க வேண்டும். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இந்த ஒன்பது விதமான பக்தி தொண்டில் நம்ம ஈடுபடணும். அப்படி பக்தி தொண்டில் ஈடுபடுறப்ப தான் நம்ம வந்து மேலும் மேலும் பகவான் கிருஷ்ணருடைய ஆன்மீகமான இயற்கையை புரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம பௌதிக இயற்கையை வந்து சத்தோ ரஜஸ் தமஸ் இது புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது ஒரு குறிப்பிட்ட நபரை நம்ம தொண்டு செய்கிறப்ப தான் நமக்கு அந்த இயற்கை நம்ம வரும். இப்போ நம்ம வந்து ஒரு அரசரை அரசரை தொண்டு செஞ்சிங்கன்னா ரஜோகுணத்தில் இருப்பீங்க. ஒரு ஆன்மீகவாதி ஒரு கோயில் அர்ச்சகரை சேவை செஞ்சிங்கன்னா சத்துவகுணத்தில் இருக்கலாம். ஒரு அர்ச்சகரோ ஒரு தத்துவவாதியோ அல்லது உபன்யாசக்காரர்களோ யாரோ ஒரு சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய பண்டிதர்கள் பிராமணர்களை தொண்டு செஞ்சிங்கன்னா அந்த குணத்துக்கு நம்ம வரலாம். ஒரு அரசரை ஒரு நாட்டு தலைவரை அரசர்களை தொண்டு செஞ்சிங்கன்னா ரஜகுணத்தில் இருப்போம். அதே ஒரு பிஸ்னஸ் மேன் பெரிய தொழிலதிபர் தொண்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கலந்தாப்பில் ரஜகுணம் தமகுணம் கலந்தாப்பில் இருப்போம். ஒரு சூத்ரனுக்கு தொண்டு செஞ்சிங்கன்னா தமகுணத்தில் இருப்பாங்க. யார் யாரை வழிபடுறீங்களோ அந்தளவுக்கு தான் நம்ம போகிறோம் இல்லையா. சத்துவகுணத்தில் இருக்கிறவங்க தேவதைகள், பிராமணர்கள், விஷ்ணு பக்தர்கள். ரஜகுணத்தில் இருக்கிறவங்க பித்ருக்கள், நம்மளோட முன்னோர்கள் பித்ருக்கள் எல்லாம் ரஜகுணத்தில் இருக்கிறாங்க. தமோகுணத்தில் இருக்கிறவங்க பூதங்கள், பிசாசுகள், ராட்சசர்கள், இவங்கெல்லாம் தமோகுணத்தில் இருக்கிறவங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீக விஷயம் வந்து இந்த மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டது. நம்ம வந்து இந்த மூன்று குணங்கள் இருந்த களங்கத்துலேருந்து வெளிவரணும். மூன்று குணங்கத்தில் களங்கத்தில் என்ன பண்ணுறோம் நம்ம? ரஜஸ் தமஸ் இதான் மூன்று குணங்களின் கம. ததா ரஜஸ் தமோ பாவ காம லோபாதயஸ்டேதேத்தே. அதாவது பாகவத புராணத்தை நம்ம படிக்கிறப்ப டெய்லி பாகவதர்களுக்கும் பக்தர்களுக்கும் பாகவத புராணத்துக்கும் நம்ம தொண்டு செய்கிறப்போ தொண்டு செய்கிறப்போ நித்தியம் பாகவத சேவை டெய்லி பாகவதர்களுக்கும் பக்தர்களுக்கும் இந்த சேவை செய்கிறப்போ சேவை செய்கிற நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்ம மனசில் இருக்கக்கூடிய அசுத்தங்களான ரஜகுணம், காமம், பேராசை இதெல்லாம் அழிஞ்சிருக்கு. இதெல்லாம் குணமடி, இதெல்லாம் வந்து களங்கத்தில் நம்ம விடுபடுறோம். அப்போ வந்து நம்ம பக்தி தொண்டு செய்கிறப்ப தான் நம்ம வந்து இந்த ரஜஸ் தமஸ் இந்த காமம், லோபம், பேராசை இந்த குண அசுத்தமான குணங்கள்லேருந்து நம்ம வந்து அசுத்தமான களங்கத்திலேருந்து நம்ம வந்து தூய்மை அடைகிறோம். காம, லோபம், மோக, மதம், ஆச்சரியம், இந்த மாதிரி ஆறு விதமான அசுத்தங்கள் இருக்குது. பேராசை, மயக்கம், பொறாமை, விருப்பம், கோபம், இந்த மாதிரி ஆறு விதமான அசுத்தங்கள் நம்ம மனசில் படியுது. அந்த மூன்று குணங்களின் தாக்குதல் தான் நம்ம இதெல்லாம் அந்த ரஜகுணம் தமகுணத்தில் தான் நம்ம வந்து நிறைய அசுத்தங்கள் இருக்கும். காமம், லோபம், பேராசை இதெல்லாம் ரஜகுணம் தமகுணம்.
பகவானுக்கான பக்தி தொண்டும் சாக்ஷாத் பகவானும் ஒன்றே. ஸோ பகவானுக்கான நம்ம செய்கிற பக்தி தொண்டும் பகவானும் வேறு வேறு கிடையாது. பகவான் கிருஷ்ணருடைய நாமமும் பகவான் கிருஷ்ணரும் வேறு கிடையாது. பகவான் கிருஷ்ணருடைய பக்தர்களும் பகவானும் வேறு கிடையாது. எல்லாமே வந்து ஒன்று தான். பகவானும் பகவானுடைய பக்தி தொண்டும் பகவானுடைய பக்தர்களும் எல்லாம் ஒன்று தான். பகவானுடைய நாமமும் அவர் லீலைகளும் அவர் பற்றி எல்லாமே ஒன்று தான். எல்லாமே சத்துவம் கூட, எல்லாமே சுத்த சத்துவம். பகவானுடைய பிரசாதம், அவருடைய தீர்த்தம், அவருடைய நாமம், அவருடைய கோவில், அவருடைய வஸ்திரங்கள், ஆபரணங்கள், மாலைகள், சாற்றிய மாலைகள், அவருடைய அனைத்து விஷயங்களும் தூய்மையான சத்துவகுணத்தில், சுத்த சத்துவம், தூய்மையான சத்துவம். பகவானுக்கான பக்தி தொண்டும் சாக்ஷாத் பகவானும் ஒன்றே. ஸோ பகவானுடைய பக்தி தொண்டும் ஒன்று தான், பகவானும் ஒன்று தான். இரண்டும் ஆன்மீகமானவை. மகாத்மான ஸ்துமாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆசிரிதா என்று பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். மகாத்மாக்கள் எல்லாம் தெய்வீகமான சக்தியில், தெய்வீகமான பிரகிருத்தியில் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். ஸோ அதே மாதிரி பக்தி தொண்டும் வந்து தெய்வீகமான பிரகிருதி. பகவான் கிருஷ்ணர் அந்தரங்க சக்தி, தாயார் லக்ஷ்மி, தாயார் ராதாராணி, அவங்க மேற்பார்வையில் நம்ம வந்து பகவானுக்கு தொண்டு செய்கிறோம். அது தெய்வீகமான இயற்கை. பௌதிகமான இயற்கை என்பது இந்த துர்கா சக்தி, மாயா சக்தி, பகிரங்க சக்தி. பகவானின் பகிரங்க சக்தி வந்து சிறைச்சாலை. அந்தரங்க சக்தி என்பது ஆன்மீக உலகம். பகவானுக்கு தொண்டு செய்வதெல்லாம் ஆன்மீகமானவை. அந்தரங்க சக்தியால், அந்தரங்க சக்தியில் தான் நம்ம பகவானுக்கு தொண்டு செய்ய முடியும். பகவானை சூரியனுக்கும் அறியாமை இருளுக்கும் ஒப்பிடுகின்றனர். ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்து சுய பிரகாசமான ஒரு ஒரு கிரகம் போல, சூரியன் மாதிரி. பகவான் கிருஷ்ணர் வந்து சூரியன் மாதிரி சுய பிரகாசமான ஒரு கிரகம். அங்கே இருள் கிடையாது, அறியாமை கிடையாது. ஆன்மீக லோகத்தில் அறியாமை கிடையாது, சூரிய லோகத்தில் இருள் கிடையாது. அதே மாதிரி ஆன்மீக லோகத்தில் இருள் கிடையாது, ஆன்மீக லோகத்தில் அறியாமையும் கிடையாது. எங்கே சூரியன் இருக்கின்றதோ அங்கே இருளுக்கு இடமில்லை. ஸோ நம்ம சூரியன் எங்கே இருக்கிறோம் அங்கே வந்து இருளும் இருக்காது, அறியாமையும் இருக்காது. ஸோ நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் சரியான வழிநடத்தலின் கீழ் எங்கெல்லாம் பக்தி தொண்டு செய்யப்படுகிறதோ, ஆற்றப்படுகின்றதோ, அங்கு அறியாமையை பற்றி கேள்விக்கே இடமில்லை. ஸோ அதனால் நம்ம வந்து குரு சிஷ்ய பரம்பரையில் நம்ம வரணும். சுயமாக பிரகடனப்படுத்தி கொண்ட அந்த நபர்களிடம் நம்ம செல்லப்படும். சுயமாக தன்னையே குரு என்று, கடவுள் என்று பிரகடனப்படுத்தி கொண்டு மக்களை ஏமாற்றி வருபவர்களிடம் நம்ம செல்லக்கூடாது. குரு பரம்பரையில் வரவங்களும் நம்ம வந்து ஆன்மீக கல்வியை பெற வேண்டும். குரு பரம்பரை என்ற பிரம்மாலேருந்து வரக்கூடியது. பிரம்மா, நாரதர், வியாசர், மத்வாச்சாரியர், அந்த பரம்பரையில் நாமும் வருகிறோம். இந்த மாதிரி குரு பரம்பரையின் மூலமாக நம்ம வந்து ஆன்மீக அறிவு பெற வேண்டும். தான் தோன்றித்தனமாக அபசம்பிரதாயங்கள் பல்வேறு. இப்போது 13 விதமான அபசம்பிரதாயங்கள் இருக்கிறது. அவுல, பௌல, ஜாதி, கோசாய், ஸ்மார்த்தா, சூடாதாரி, கோடாங்க நகரி, சாக்கி பேக்கி, இந்த மாதிரி 13 விதம் அபசம்பிரதாயங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு விதமான வேதங்களை கடைபிடிக்காதவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. குணதர்மம், அதாவது சுத்த சத்துவம், தூய்மையான சத்துவம், வாசுதேவ சத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய ஆன்மீக விஷயத்தை நம்ம வந்து குரு மூலமாக பெறணும். எதுவுமே வந்து ஒரு குரு மூலமாக நம்ம பெறுறோம் இல்லையா. பௌதிகமான கல்வியும் ஒரு ஆசிரியர் மூலமாக பெறுறோம். அதேமாதிரி ஆன்மீகமான கல்வியை ஆன்மீக குரு மூலமாக நம்ம கேட்கணும். அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு மூலமாக நம்ம வந்து கேட்கணும். அவங்க மூலமாக வழி நடத்தப்பட வேண்டும். அவங்க சொற்படி நாம் வந்து பக்தி தொண்டு செய்ய வேண்டும். அங்கே வந்து அறியாமல் இருக்கிறதில்ல. எங்கெல்லாம் நம்ம குருவுக்கு தொண்டு செய்கிறோமோ, குருவின் மேற்பார்வையில் பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்கிறோமோ, அங்கே வந்து அறியாமல் இருக்கிறதில்ல. இந்த கிருஷ்ண உணர்வினை ஒவ்வொருவரும் ஏற்று பக்தி தொண்டில் ஈடுபட்டு அறிவுடையவனாகவும் தூய்மையானவனாகவும் ஆக வேண்டும். நம்ம வந்து இந்த கிருஷ்ண, இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நம்ம நம்ம வந்து பங்கு பெற்றிருக்கிறோம். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நாம் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறோம். இங்கே நமக்கு வந்து கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு எப்படி செய்வது என்று நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம். ஸோ நம்ம வந்து எதுவும் எதிர்பார்க்காமல் பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும்.
நம்ம வந்து எதுவுமே எதிர்பார்க்க அனுகூல கிருஷ்ணருக்கு சாதகமான பக்தி ஒன்று செய்யணும். எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து சாதகமான பக்தி ஒன்று செய்யணும். அஹை துக்கி அப்ரதிஹதா நிறைய விஷயம் இருக்கு. அன்கண்டிஷனல், அன்மோட்டிவேட்டட், அன்இன்டரப்டட், தடங்கள் இல்லாத, ஏதோ ஒரு நோக்கம் இல்லாத, காரணமற்ற கருணை பகவான் கிருஷ்ணன் நமக்கு பொழிகிறார். அதே மாதிரி காரணமற்று நம்ம வந்து இந்த காரணம் இல்லாமல் நம்ம பக்தி ஒன்று செய்யணும். காரணமற்று கருணை, எந்த காரணத்துக்காகவும் கிருஷ்ணர் கருணை காட்டுவதில்லை. அவர் வந்து எதுவுமே காரணம் இல்லாமல் கருணை காட்டுறார். காரணமற்ற கருணை, காஸ்ட்லெஸ் மெர்சின்றாங்க. அதே மாதிரி நம்ம வந்து பகவான் கிருஷ்ணர் தொண்டு செய்கிறப்போ ஏதோ ஒரு காரணத்தோட ஒரு கருணையை போல் நம்ம இதுக்காக நம்ம பக்தி செய்யக்கூடாது. இதுக்காக நம்ம ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நம்ம பக்தி செய்யக்கூடாது. எந்த நோக்கம் இருந்தாலும் பகவான் கிருஷ்ணா அது திருப்தி நமக்கு என்ன தேவையோ அது கொடுக்குறாரு. யோகக்ஷேமம், மகாமிகம், நமக்கு இருப்பவற்றை பாதுகாக்கிறார், இல்லாதவற்றை கிருஷ்ணர் கொடுக்குறார். அதனால் ஒரு நோக்கத்தோட ஒரு மறைமுகமான நல்ல நோக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தப்பான நோக்கத்தில் நம்ம வந்து கிருஷ்ணரை தொண்டு செய்யக்கூடாது. ஸோ நம்ம வந்து தூய்மையான பக்தர்கள் ஆகணும், அறிவுடைய தூய்மையான பக்தர்கள் ஆக வேண்டும். ஸோ ஸ்ரம ஏவகி கேவலம் கிருஷ்ண பக்தியில் முன்னேறவில்லை என்றால் நம்ம எந்த அளவுக்கு பௌதீகமான முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் அது வந்து ஸ்ரம ஏவகி கேவலம், ஒரு கடும் முயற்சி தான். கிருஷ்ணரை புரிந்து கொண்டு பக்தி கொண்டு ஈடுபடும் இந்த நிலைக்கு வரவில்லைனில் சாதாரண மனிதன் மதிப்பில் ஒருவன் எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும் அவன் பக்குவமான அறிவாளி அல்ல. எவ்வளோ நம்ம ஆன்மீகத்தில் எவ்வளோ பௌதிகமாக முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் நம்ம வந்து கிருஷ்ணருக்கு பக்தி ஒன்று செய்யலைன்னா நம்ம வந்து ஸ்ரம ஏவை கேவலம் சைவ கோகர கவுஸ் அண்ட் ஆசஸ், அதாவது விலங்குகளைப் போல் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிற நம்ம வந்து விலங்குகள் போல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா விலங்குகள் என்ன செய்யும், ஆகாரம், நித்ரா, பயம், ஆயத்து நம்பிச்சா. விலங்குகளுக்கும் மனிதருக்கும் சமம் என்னென்னா நம்ம உண்றோம், உண்பது, உறங்குவது, உடல் உருக்கொள்வது, தற்காத்துக் கொள்வது விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் சமம். எவ்வளோ பெரிய அறிஞனாக இருந்தாலும் இதே தான் செய்கிறாங்க, சாதாரண கூலி தொழிலாளி இதே செய்கிறாங்க. அப்போ என்ன இங்கே முக்கியமான என்னதுன்னா கிருஷ்ண பக்தியில் நம்ம ஈடுபடுறப்ப தான் வந்து இருவருக்கும் உயர்ந்த நிலை. சாதாரண கூலி தொழிலாளிக்கும் உயர்ந்த நிலை கிருஷ்ண பக்தியில் ஈடுபடும் பொழுது மிக சிறிய பெரிய செல்வந்தர், அறிஞர், வக்கீல், டாக்டர் அவங்களுக்கும் உயர்ந்த நிலை எப்பொழுது பக்தி தொண்டு செய்கிறப்ப தான். கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்கிறப்ப தான் நம்ம வந்து உயர்ந்த நிலை கிடைக்குது. மற்றபடி அவங்க பக்தி தொண்டு செய்யலைன்னா மற்ற விலங்குகளைப் போல சைவ கோகரகா மற்ற விலங்குகளைப் போல தான் வாழ்கிறாங்க. ஏன்னா விலங்குகளும் சாப்பிடுது, தூங்குது, உடல் உட்கொள்ளும், தற்காத்து கொள்ளுது. பெரிய அறிஞனும் கோடீஸ்வரனும் அதை தான் செய்கிறான். அப்போ என்ன வித்தியாசம், பாலிஷ்ட் அனிமல்ஸ், விலங்குகளைப் போல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம வந்து பக்தி தொண்டு ஈடுபட வேண்டும். அர்ஜுனனை குறிப்பதற்கான அனக என்னும் சொல் மிகவும் விசேஷமானது. எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடாவிடில் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது கடினம். ஸோ நம்ம எவ்வளோ தூய்மையாக இருக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரிடம் நம்ம போகலாம். கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ்ன்னு சொல்கிறோம். எவ்வளோ தூய்மையாக இருக்கிறீங்களோ அவ்வளோ வந்து நம்ம வந்து பகவானுக்கு அருகாமையில் நம்ம செல்ல முடியும். அசுத்தமாக இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து பூதங்கள் கிட்ட தான் நம்ம போக முடியும். பூதங்கள், பிசாசுகள், பிசாசு பிடிச்சிருக்கோம், நமக்கு பிசாசு பாதன்றோம். எவ்வளோ அசுத்தமாக இருக்கிறோமோ அப்போ பிசாசுகளுடைய பாதிப்பில் நம்ம வந்து வந்துடுறோம். எவ்வளோ தூய்மையாக இருக்கிறோமோ அவ்வளோ வந்து நம்ம வந்து கடவுள்கிட்ட போகிறோம். டெவில், டிவைன், டிமானியக் அண்ட் டிவைன் ரெண்டு பேருமே வந்து பிரம்மாவின் புதல்வர்கள் தான். அதாவது பிரம்மாவிலேருந்தான் வருது, பிரம்மாவின் புதல்வர்கள் மூலமாக தான் எல்லாம் பிறக்கிறாங்க. தேவர்களும் பிறக்கிறாங்க, அசுரர்களும் பிறகுறாங்க. ஒரே தந்தையின் மகன்கள் தான் தேவர்களும் அசுரர்களும். அதாவது கஷ்யப்ப முனியின் தித்தி, அதித்தி, தித்தியோடைய மகன்கள் தைத்தியர்களாகவும் அதித்தியின் மகர்கள் வந்து ஆதித்யர்களாகவும் சொல்லப்படுகிறார்கள். ஆதித்யர்கள் என்று தேவர்கள், தித்தி தைத்தியர்கள் வந்து அசுரர்கள். இருவருக்கும் ஒரே தந்தை தான், தாயார் மட்டுமே வேறு வேறு. அப்போ இங்கே வந்து தேவர்கள் வந்து பாவமற்றவர்கள், அவங்க வந்து புண்ணியம் செய்கிறவங்க, பாவங்கள் செய்வாதவர்கள்.
அதனால் வந்து விஷ்ணு பக்தர்களாக அவங்க இருக்கிறாங்க. அசுரர்கள் வந்து நிறைய பாவம் செய்வாங்க, மது ஓதம்பரத்தை சாப்பிட்றது, மது மாது சுது மாமிசம், இது நாலு விஷயங்கள் வந்து அசுரர்கள் நிறைய செய்வாங்க. ஓதம்பரத்தை உட்கொள்வது, தவறான பால் உழவு, தவறான பெண்கள் பழக்கம், சூதாட்டம் ஆடுவது, மாமிசம் சாப்பிடுவது, எல்லா விதமான பாவ செயல்களை செய்கிறாங்க அசுரர்கள். அதனால் வந்து பாவ செயல்கள் செய்கிறவங்க வந்து தேவர், அதாவது ஆன்மீகத்தில் முன்னேறுவது கடினம். பகவான் கிருஷ்ணரிடம் போக முடியாது, பாவம் செய்கிறவங்க பகவான் கிருஷ்ணர்கிட்ட போக முடியாது, நல்ல செயலை செய்கிறவங்க தான் பகவான் கிருஷ்ணர்கிட்ட போக முடியும். எல்லா களங்களிலும் விடுபட்டு, எல்லா பாவ செயல்களும் விடுபட்டு வேண்டும். நம்ம எல்லா களங்கத்திலும் விடுபடணும், பாவ செயலேருந்து விடுபடணும். அப்படி நம்ம களங்கம் பாவ செயலேருந்து விடுபட்டால் தான் நம்ம வந்து கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா கிருஷ்ணர் வந்து தூய்மையானவர், கிருஷ்ணர்கிட்ட போகணுன்னா நம்ம தூய்மையாக இருக்கணும். தூய்மை என்னன்னா பாவம் செய்யக்கூடாது. பாவம் பாவம் பண்ணால் கூட பக்தி தொண்டு செஞ்சாங்கன்னா அந்த பாவம் கூட சூரியனை கண்ட பனி போல் அது போய்விடும் இல்லையா. பகவானுக்கு பக்தி தொண்டு செய்கிறப்போ வந்து எவ்வளோ கோடிக்கணக்கான பிறவிகள் செய்கிற பாவமும் சூரியனை கண்ட பனி போல் மறைந்துவிடும். இல்லை பகவானுக்கு பக்தி தொண்டு செய்கிறது வந்து மிக மிக முக்கியது. ஒரு நெருப்பு வந்து சாதாரண பிள்ளை எரித்து விடுவது போல் பகவானுக்கு தொண்டு செய்கிற பக்தி தொண்டு வந்து நம்ம பாவத்தை எல்லாம் கோடிக்கணக்கான பிறவில் செய்யக்கூடிய பாவத்தையும் அழிச்சிருது. அஜாமிலன் வந்து மிக கொடிய அதாவது மிக கொடிய திருடனாக இருந்தார், ஒரு மிகப்பெரிய திருடனாக இருந்தார், கொள்ளைக்காரனாக இருந்தார், கொலைக்காரனாக இருந்தார். அவர் வேசி மனைவியை, வேசி மனைவியின் பழக்கத்தால் அப்படியார், நல்ல மனைவி விட்டுட்டார், தந்தை பெற்றோர்களை விட்டு விட்டார். ஒரு சூத்திர பெண், சூத்திர ஒரு வேஷி பெண்ணின் தொடக்கத்தினால் அவர் வந்து மிக இழிந்த ஒரு ஆத்மாவாக மாறிவிட்டார். பிராமணனாக இருந்தவர் இழிவடைந்த ஒரு கொள்ளைக்காரனாக, கொலைக்காரனாக மாறிவிட்டார் அஜாமிரன். அதனால் கடைசி காலத்தில் பகவான் நாராயணரின் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே வந்ததால் அவரது மகனின் பெயர் நாராயணன், அந்த மகனினை மகனின் பெயரை உச்சரித்து கொண்டே வந்ததால் அவர் வந்து பகவானின் நாராயணன் பெயரும் நாராயணரும் வேற கிடையாது இல்லையா. அதனால் வந்து அவரது பாவத்திலிருந்து விடுபட்டார். அவர் யமலோகத்துக்கு போக வேண்டியது, யமதூதர்கள் வந்து அழைத்து போக வருவார்கள். அவர் நாராயண நாராயணன் என்று காப்பாற்று, நாராயண நாராயணன்ற பெயரை சொன்னதுனாலே அவர் எல்லா பாவமும் அழிஞ்சிருச்சு. உடனடியாக விஷ்ணு தேவர்கள் வந்து அவரை காப்பாற்ற வருவாங்க, அஜாமிலனை காப்பாற்ற வருவாங்க. உடனடியாக விஷ்ணு தேவர்களுக்கும் யமதூதர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கும். இது பாவி ஆத்மா இவன், ஆனால் விஷ்ணு தேவர் சொல்லுவாங்க இல்லை இவர் வந்து நல்ல ஆத்மா, பகவான் விஷ்ணுவின் நாமத்தை தெரிந்தோ தெரியாமலோ செய்தால் சொன்னாலும் அது பலன் கிடைக்கும். மருந்து வந்து மருந்தின் குணங்கள் நமக்கு தெரிந்தாலும் தெரியவில்லை என்றால் நாம் மருந்து உட்கொண்டால் அது பலன் நமக்கு கிடைக்கும். அதே போல் பகவானின் நாமத்தை தெரிந்தோ தெரியாமல் உச்சரிக்கும் பொழுது நம்ம வந்து அதன் பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் வந்து நம்ம வந்து பகவானின் நாமத்தை நம்ம எப்பொழுதுமே உச்சரிக்க வேண்டும். அதனால் பக்தி தொண்டு வந்து மிகவும் தூய்மையானது, சக்தி வாய்ந்தது. பக்தி தொண்டு வந்து தூய்மையானது மற்றும் சக்தி வாய்ந்தது. இந்த மாதிரி நம்ம பக்தி தொண்டில் ஈடுபட உடனே நம்ம வந்து பாவமற்றவர்களாக நம்ம வந்து வந்துவிடுகிறோம். ஸோ தூய பக்தர்கள் சங்கத்தில் நம்ம இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து பூரணமாக கிருஷ்ண உணர்வில் நம்ம வந்து இருக்க முடியும். கிருஷ்ண உணர்வு இருந்து பக்தி தொண்டு செய்ய முடியும். நாம் வந்து அடியோடு அழிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. அது அப்படின்னா பலவீனம், இதய பலவீனம், முதல் வீழ்ச்சி. நாம் வந்து பௌதிக இயற்கையை நாம் வந்து ஆட்சி செய்வதற்கு, ஆதிக்கம் செலுத்துவதற்கு நாம் வந்து முயற்சி செய்யக்கூடாது. லாஸ்ட் ஸ்னேர் ஆஃப் மாயா என்னென்ன, ஐ ஆம் த லார்ட் ஆஃப் ஆல் தட் இஸ் சர்வேன்ற மாதிரி வரும், ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் த வேர்ல்டுன்ற மாதிரி வரும், ஐ ஆம் காட், தட் இஸ் த லாஸ்ட் ஸ்னேர் ஆஃப் மாயா. மாயாவின் கடைசி ஆயுதம் வந்து நீதான் கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லும் மாயா. ஆரம்பத்தில் என்னென்னவோ பெரிய பெரிய பதவிகள்லாம் முயற்சி செய்கிறாங்க, அது முடியாதப்போ பெரிய தொழில் செய்கிறதுக்கு பதவி அடைகிறதுக்கு முயற்சி செய்கிற கடைசியில் வந்து எல்லையும் எதுவுமே கிடைக்கலன்னா கடைசி நான் தான் கடவுள், நீ தான் கடவுள், எல்லாரும் கடவுள். அதுதான் மாயாவின் கடைசி ஆயுதம், லாஸ்ட் ஷேர் ஆஃப் மாயா. ரெண்டு சக்தி இருக்குது, ஆவரணாத்மிக சக்தி, பிரக்ஷேபாத்மிக சக்தி. முதல்ல வந்து நம்மளை வந்து கவர்ந்து விடுகிறது ஆவரணாத்மிகா, ரெண்டாவது வந்து பிரக்ஷேபாத்மிகா நம்மளை இழுத்துருது. ஸோ ரெண்டு விதமான மாயா இருக்குது, மாயை நம்மளை வந்து
நம்மளை எப்பவுமே பயிற்சி, நம்மளை எப்பவுமே வந்து மாயா வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுது, நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுது. பரீட்சை எப்பவுமே நம்ம பரீட்சையில் ஈடுபடுப்போம், மாயாவின் பரீட்சையில் நம்ம வந்து எப்பவுமே ஈடுபட்டிருக்கிறோம். மாயா நம்மளை எப்பவுமே பரீட்சை எடுத்து வைத்துக்கொண்டே இருக்கிறது. முதல் வீழ்ச்சி வந்து இதய பலவீனம், ஜட இயற்கையின் மீது நம்ம வந்து ஆதிக்கம் செலுத்துவதற்கு நாம் வந்து விரும்புகிறோம். ஸோ நம்ம வந்து மற்றவங்களை ஆட்சி செய்யணும், ஆளணும், ஆதிக்கம் செலுத்தணும்னு நினச்ச உடனே நம்ம வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செய்கிறத நம்ம வந்து விட்டுடுறோம். பகவானுக்கு திவ்யமான அன்பு தொண்டினை கைவிட்டு விடுகிறான். இரண்டாவது இதய பலவீனம் என்ன, அவர் ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான தன்மையை அவன் அதிகப்படுத்தும் போது ஜடைய பொருள்களின் மீதும் அதன் உரிமையின் மீதும் அவன் பற்றுதல் கொள்கின்றான். ஸோ நம்ம வந்து பற்றுதல் கொள்கிறோம், யார் மேலன்னா ஜடப்பொருள் மீது பற்றுதல் கொள்கிறோம் மற்றும் அதன் உரிமையின் மீது பற்றுதல் கொள்கிறோம். ஜட வாழ்வின் பிரச்சனைகளுக்கு காரணம் இதயத்தின் இந்த பலவீனங்களே ஆகும். இதயத்தில் வந்து பல்வேறு பலவீனங்கள் இருக்குது. அந்த முதல் பலவீனம் என்னென்னா, நான் தான் கடவுள், நீ தான் கடவுள், எல்லாரும் கடவுள், இதுதான் முதல் பலவீனம். பௌதிக உலக பௌதிக இயற்கையை ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைப்பது முதல் பலவீனம். இரண்டாவது, அந்த ஆதிக்கம் செலுத்தணும் என்று நினைக்கிறப்ப வந்து நம்ம வந்து பகவானோட திவ்யமான அன்பு தொண்டை விட்டுடுறோம். இப்போ அஜாமிலன் வந்து பகவானோட விஷ்ணுவோட பக்தி தொண்டை விட்டுட்டார். எப்போன்னா ஒரு பெண்ணை அனுபவிக்கணும்னு நினைக்கிறப்போ. ஒரு பெண் வந்து ஒரு தமோ குணத்தில் இருக்கக்கூடிய பெண், தமோ குண இயற்கையில் வந்து அவர் சத்துவ குணத்து இயற்கையிலிருந்து தமோ குண இயற்கைக்கு வந்துட்டார். அப்போ அந்த இயற்கையை அவர் வந்து ஒரு பெண்ணை அனுபவிக்கணும்னு நினைக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, தமோ குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அனுபவிக்கணும்னு நினைக்க என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து திவ்யமான ஆன்மீகமான விஷயங்களை விட்டு தமோ குணத்தை தமோ குணத்தில் இருக்க ஒரு பெண்ணை வந்து அனுபவிக்கணும்னு வந்துட்டார். அப்போ அங்கே வந்து அது ஒரு இதய வீழ்ச்சி, முதல் வீழ்ச்சி. அது ஒரு அசுத்தம், மனது வந்து சங்கா சஞ்சாயத்தை காமம், யாரோட சங்கம் வச்சுருக்கிறோமோ அதுமாரி நம்ம வந்து விருப்பங்கள் வரும். அதனால் நம்ம வந்து எப்பவுமே வைஷ்ணவ சங்கத்தில் இருக்கிறது நல்லது, பக்தர்கள் சங்கத்தில் இருக்கிறது நல்லது. ஒரு நிமிஷம் நம்ம கிருஷ்ணரை மறந்தால் கூட மாயா வந்து பிடிச்சிருக்கு. கிருஷ்ண போலியா ஜீவா போக வாஞ்சாதாரே மாயத்தாரே ஜப்படியாதார். ஒரு நிமிஷம் கிருஷ்ணரை மறந்தால் கூட மாயா வந்து பிடிச்சிருது. ஏன்னா மாயா வந்து கிருஷ்ணருடைய தொண்டர், எப்பவுமே கிருஷ்ணன் தொண்டு செய்யறதுல வந்து அவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. நல்லவங்களை வந்து நல்லவங்க மட்டுமே கிருஷ்ணர்கிட்ட போகணும்ன்ற ஒரு குறிக்கோளோடு அவங்க செயல்படுவாங்க மாயாதேவி. அதனால் ஒரு தப்பானவங்க அசுத்தமானவங்க கிருஷ்ணர்கிட்ட போகக்கூடாதுன்றது தான் அவங்க குறிக்கோள். ஸோ திருமணம் ஆனவுடனே நம்ம என்ன நினைக்கிறோம், அத்தா கிரகம், ஒரு வீடு வந்துருச்சு, அப்புறம் ஒரு மனைவி வரணும், கிரகக்ஷேத்திர சூத்த குழந்தைகள் வரணும், நண்பர்கள் வேணும், பணம் வேணும். நம்ம படிப்படியாக நம்ம வந்து பௌதிக பற்றுதலை வளர்த்துக்கொண்டே போகிறோம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அதிகமான பற்றுதல் இருக்காது. எங்கேயோ சாப்பிடுவாங்க, எங்கேயோ தூங்குவாங்க, ஏதோ ட்ரெஸ்ஸை போட்டுக்குவாங்க. கல்யாணம் ஆன உடனே நகை வேணும், பணம் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், வேலை வேணும், குழந்தை வேணும், நண்பர்கள் வேணும், அது பண்ணணும், சோஸ் ப்ரெஸ்டீஜ் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் வந்து பற்றுதல் அதிகரித்துக்கொண்டே போகும். கார் வேணும், பங்களா வேணும், ஏசி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், வாஷிங் மிஷின் வேணும், டிவி வேணும், மொபைல் வேணும், அளவே இல்லை, ஃபர்னிச்சர், சோஃபா, பீரோ, கட்டில், நகைகள், சொந்த வீடு வேணும், அது மாதிரி கார் வேணும், எல்லாமே படிப்படியாக நம்ம பற்றுதல் வளர்த்துக்கிறோம். ஜட பொருள்கள் மீது நம்ம வந்து பற்றுதல் வளர்த்துக்கிறோம். அகம் மமேதி அத்த கிரக க்ஷேத்திர சுத ஆப்த பித்த ஜனச மோகோயம் அகம் மமேதி, என்னது நான் என்னதுன்ற பற்றுதல் அதிகமாகி கொண்டே போகும். எப்போ ஒருத்தன் வந்து கிரகமேதியாக இருக்கிறப்போ, ஒரு கிரகஸ்தனாக இருக்கிறப்போ பரவாயில்ல, ஒரு கிரகமேதியாக இருக்கிறப்போ அவன் வந்து இது மாதிரி பற்றுதல் வளர்த்துக்கணும். என் நாடு, என் வீடு, என் மக்கள், என் சமுதாயம், என் ஜாதிக்காரங்க, என் மதத்துக்காரங்க, என் ஊருக்காரங்க, என் ஏரியக்காரங்க, அந்த மாதிரி என் சொந்தக்காரங்க, அப்படி ரத்த சம்பந்தம், அப்படி இப்படி என் கிளாஸ்மேட்டு, என் ஸ்கூல்மேட்டு, கம்பெனி ஓனர், கம்பெனி கொலீக்கு, அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு பற்றுதல் வளர்ந்துக்கிட்டே போகும். ஜடப்பொருள்கள் மீது அதன் உரிமையின் மீதும் அவன் பற்றுதல் கொள்கின்றான். ஒரு பெண்ணுடைய தொடர்பில் வந்து எவ்வளோ பற்றுதல் வளர்ந்து பாருங்கள். அஜாமிலன் வந்து ஒரு வேசியின் தொடர்பில் எவ்வளவோ கொள்ளக்காரனாயிட்டார், பணத்துக்காக.
அந்த வேசி பெண்ணை விலை மாதுவை திருப்தி செய்யணுன்றதுக்காக கொலைக்காரன கொலைக்காரன ஆயிட்டார். இப்போ ஜடப்பற்றுதல் வந்து நமக்கு வந்து நம்மளை வந்து வீழ்ச்சி அடை செய்து, ஒரு பெண்ணை அனுபவிக்கணும்னு நினச்ச அவ்வளோ பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிட்டார் அஜாமிரன். இதெல்லாம் இதயத்தின் பலவீனங்கள். ஹிருத்ரோகா, இந்த காமம் லோபம் ததா ரஜஸ்தமோ பாவா, காம லோபா, இந்த காமம் லோபம் தான் நம்மளை வந்து காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவம், காமங்கள் கோபங்களாக ரஜோகுணத்தில் நமக்கு வருது. இந்த மூன்று காமேஷ குரோத், அதாவது காம குரோத லோபா, இதெல்லாம் நரகத்தின் மூன்று, லஸ்ட் ஆங்கர் கிரீட், இதெல்லாம் நரகத்தின் மூன்று வாயிற்கதவுகள். லஸ்ட் ஆங்கர் கிரேட், காமம் கோபம் பேராசை, இதெல்லாம் நரகத்திற்கு மூன்று வாயில் கதவுகள். அதனால் இது நம்ம வந்து இந்த ரஜகுண தமகுணத்துல நம்ம விடுபடணும். இந்த மாதிரி இதயத்தில் அசுத்தங்கள், இதெல்லாம் இதயத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், காமம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம், இதெல்லாம் இதயத்தின் அசுத்தங்கள். இதயத்தில் நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரை கொண்டு வரணும். இந்த மாதிரி பேராசை மயக்கம் கோபம் கொடூரம், இந்த மாதிரி அசுத்தமான குணங்களை நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. அசுத்தமான குணங்கள் நம்ம மனசில் இருக்கக்கூடாது. வீட்டில் வந்து சுத்தமாக இருந்தால் நம்ம வந்து கோயிலில் போகிற வீடே வந்து கோயில் மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி மனசையும் கோயில் மாதிரி வைத்துக்கொள்ள வேண்டும். உடலையும் கோயிலை போன்ற நம்ம வந்து தூய்மையாக வைத்துக்கொள்ளும், மனசையும் தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும், இதயத்தையும் தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும், நம்ம வீடையும் தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். எல்லாமே தூய்மையாக வைத்திருந்தால் நம்ம வந்து ஆன்மீகத்தில் முன்னேறலாம். இதய பலவீனம்னா என்ன? காமம் லோபம் இதெல்லாம் இதய பலவீனம், பேராசை மயக்கம் இதெல்லாம் இதய பலவீனங்கள். ஸோ இந்த அத்தியாயம் இன்று நிறைவடைகிறது. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய், அனந்த கோடி வைஷ்ணவ விருந்த கி ஜெய். எங்களுக்கு நன்கொடை அடிக்க விரும்புபவர்கள் எங்களுக்கு தொலைபேசி 9611243737 என்ற இந்த எண்ணுக்கு வந்து ஃபோன்பே மூலமாக அல்லது கூகுள் பே மூலமாக உங்களால் முடிந்த அளவுக்கு நன்கொடை வழங்குங்கள். இது வந்து பகவான் ஜெகநாதருக்கு நித்திய பூஜைகள் செய்கிறோம், அதற்கு பயன்படும் பூமாலை காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் அளிப்பதற்கு இது பயன்படும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நன்றி, வணக்கம்.